அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டர்வைஸ் ஃபார் டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடவடிக்கைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னா தமிழ்நாடு பற்றி தான். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள துளுக்கர்பட்டி பகுதி இரண்டாம் கட்டமாக நடைபெறும் அகலாய்வில் 450 தொல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தான் இந்த நியூஸு. இப்போ நம்ம இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். துளுக்கர்பட்டி வந்து திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து 2022 பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸு. 2022 7 பிளேஸில் வந்து அகலாய்வு பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த துளுக்கர்பட்டியும் ஒன்று. ஸோ இந்த துளுக்கர்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்கலாம். மேட்ச்சில் திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இப்போ நியூஸ்குள்ளே போகலாம். துளுக்கர்பட்டி அருகே கண்ணாநல்லூர் கிராமத்துக்கு செல்லும் சாலையில் நம்பியாற்று பகுதியில் வாழ்வியல் மேடு காணப்படுகிறது. இப்பகுதி விளாங்காடு என அழைக்கப்படுகிறது. இங்கு அகலாய்வு பணியை 2021 ஆண்டில் பேரவைத் தலைவர் மு அப்பாவு, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தற்போது நடைபெறும் இரண்டாம் கட்ட அகலாய்வு பணி கடந்த ஏப்ரல் 6 தொடங்கியது. இதில் ஈமத்தாளிகள், ஈட்டி, மோதிரம் உள்ளிட்ட அணிகலன்கள் என 450 தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா துளுக்கர்பட்டி எங்கே இருக்குது, திருநெல்வேலியில், சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நியூஸ். மிட்சுபிக்ஷி நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறும் நிகழ்ச்சி சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக மிட்சுபிக்ஷி நிறுவனமானது குளிர்சாதன நிறுவனங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகளை உற்பத்தி செய்துள்ளது. இதற்காக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பெருவயல் கிராமத்தில் ₹1,891 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்கலாம். இந்த மிட்சுபிக்ஷி வந்து யார் கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகளுக்காக, சரிங்களா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ அமௌண்ட்டுன்றது தேவையில்லை. எங்கே தொடங்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் போகலாம். விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு பயிற்சி, அதாவது ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங். இந்த திட்டத்தை எந்த அமைப்பு துவங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ. நெக்ஸ்ட் க்வெஷ்சன். செய்திகளில் காணப்பட்ட விண்ட்ஹோக் பிரகடனம் எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் பத்திரிகை சுதந்திரம். இது ஏன் இப்போ இந்த நியூஸில் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதில் வந்து நம்ம 8வது இடத்துல இருக்கோம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். May 2023 எந்த அமைப்பு அந்நிய செலாவணி மேலாண்மை அறிக்கையை வெளியிட்டது? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வந்து யார் வந்து நான் பர்டிகுலர் இந்தியாவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அவங்களே தான் வந்து இந்த இண்டெக்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டோட அந்நிய செலாவணி மேலாண்மையை வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களே தான் இந்த ரிப்போர்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எவரெஸ்ட் 2023 பீக் மேட்ரிக்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைடர் ஆஃப் தி இயர் விருதுகளில் ஐடி சேவைகளுக்கான விருதுகளில் பின்வரும் எந்த நிறுவனம் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸில் தொடர்ந்து 7 வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த நிறுவனம்னா அக்சென்ச்சர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க, தொடர்ந்து 7 நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பிஹான் மேளா என்பது எந்த மாநில பழங்குடியினரால் கொண்டாடப்படும் ஆண்டு விழா ஆகும்? ஆன்சர் ஒடிஷா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜனசக்தி கண்காட்சி எந்த நிகழ்ச்சியின் 100வது தொகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மன் கி பாத். ஸோ ஜனசக்தி எக்ஸிபிஷன் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். உலகின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு வளாகம் எந்த மாநிலத்தில் கட்டப்படும்? ஆன்சர் மகாராஷ்டிரா. அதாவது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸ் வந்து கட்ட போகிறாங்க மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். முதல் சர்வதேச பலவகை தளவாட பூங்கா எந்த மாநிலத்தில் வருகிறது? ஆன்சர் அஸ்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னாலே இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்டர்நேஷ்னல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வரப்போகிறது இதுதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், காலநிலை நடவடிக்கையை அதிகரிக்க G7 பைலட் செய்யப்பட்ட காலநிலை சங்கத்தில் இணைவதை எந்த நாடு பரிசீலிக்கிறது அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்றத மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ 10th கொஸ்டின், எந்த மாநிலத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைதி குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில், ஏன்னா இப்போ வந்து மணிப்பூரில் வந்து உள்கலவர நடந்துட்டுருக்கு. ஸோ உள்பூசல் உள்நாட்டு பூசல் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் இஷ்யூவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.